அவனுங்க தப்பாக கமெண்ட் பண்ணால் அவனுங்களுக்கு தான் நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு வர பிடிக்கலன்னா ஏன் வரீங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும். ஆமாம், அதுதான் நான் கேட்குறேன். அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் எல்லா கமெண்ட் போட முடியாது ஜனனி. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நியாயமானது. இப்போ நான் லைவ் போடுறேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல உட்காந்து பேசுகிறேன் தான், நான் தவறான பதிவு நான் போடுறேன்னா என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள், என் ஐடியில் போய் பாருங்கள். இல்லை இந்த லைவில் கூட நான் தவறானதான் நான் எதாவது நான் பண்ணி நான் போடுறேன்னா, இல்லை நான் என்ன மாதிரி பேசுகிறேன், நான் எதுக்காக நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் அமைதியாக போனேன், எனக்கு அவசியம் கிடையாது அந்த மாதிரி நான் அமைதியாக போனேன், எனக்கு அவசியம் கிடையாது. நான் திருப்பியே சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில் போங்க, உங்களுக்கு யாரையும் இங்கே கூப்பிடவே இல்லை. ஜனனி, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்கு பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். என் விருப்பம் நான் வருவேன் வராமல் இருப்பேன், அதை நீங்கள் கேட்க முடியாது. அதே மாதிரி தான் என்னோடய லைஃபுக்கு யார் வரணும் வரக்கூடாது நான் தான் சொல்ல முடியும். நீங்கள் எப்படி சொல்வீங்க? மொதல் கமெண்ட் ஹாய் அக்கான் தான் போடுறானுங்க, அடுத்த கமெண்ட் இந்த லட்சணமாக வருது. ஆமாம் ஜனனி, உனக்கு நல்லா தெரியுதுடா ஃபேக் ஆகிடுது நாயே, உனக்கு நல்லா தெரியுது எப்படி பேசணும்னு, எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல, உன் வேலையை நீ போய் பாரு. அவசியமே இல்லை, பொறுத்து போகணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் தப்பான பதிவு எதுலேயுமே நான் போடலை. அதே மாதிரி நான் போடுற பதிவால் எந்த குழந்தைக்கும் சரி யாருக்கும் தவறான எண்ணம் வர மாதிரியான எண்ணத்தை நாங்கள் எங்களோட சைட்லேருந்து நான் பண்ணவே கிடையாது. நான் பொறுத்து போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதை நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கணுட்டு போகவும் முடியாது. நான் ஏன் போகணும், நான் ஏன் பொறுத்துக்கணும், எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? போயிட்டுருக்கு, வியூஸ் போயிட்டுருக்கு, நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கு இல்லையே. இதில் வேற நான் தெரியாமல் கேட்குறேன், உங்கள் அக்கா தங்கச்சிங்க கிட்ட யாரும் முகம் தெரியாதவங்க வந்து எடுத்த வாய்க்கில் இந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை பேசினா நீங்கள் ஒரு அண்ணனாக இருந்து ஒரு அப்பாவாக இருந்து ஒரு தம்பியாக தான் இப்படி தான் கேட்பி இப்படி தான் சொல்லுவீங்களா? ஏன் ரோட்டில் போனோமா நீ வெளியில் வீட்டை விட்டு வெளில வந்தாலும் அவன் கேட்டான், அப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களா, காலேஜுக்கு அனுப்ப மாட்டீங்களா, வேலைக்கு அனுப்ப மாட்டீங்களா? அப்போ வேலை பார்க்குற இடத்துல, காலேஜ் இடத்துல, வெளியில், பஸ்ஸில், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு நாதர் நான் இங்கே இருப்பானுங்க, அவனுக்கு அந்த மாதிரி கேட்பானுங்கன்ட்டு உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்காவை, உங்கள் அம்மாவை வீட்டில் வச்சு பூட்டிடுவீங்களா? ஆச்சு ஒன்றா கேட்குறீங்க, எங்கள் அம்மா வரமாட்டாங்க அந்த லைவில், எங்கள் அக்கா வரமாட்டாங்க இந்த லைவில், என் பொண்டாட்டி வரமாட்டா லைவில், அப்புறம் எதுக்குடா மயிறு நீங்கள் வரீங்க லைவில், எதுக்கு வரீங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு? அவங்களாம் வரமாட்டாங்கள்ல, அப்போ நீங்கள் மூடிக்கிட்டு வீட்டில் உட்காருங்க. நீங்கள் எதுக்கு ஊர் பொம்பளை பார்க்குறீங்க? வர்றவங்களாக இருந்தால் பார்க்கணும், நீங்கள் தான் வரலன்னு நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? மனசாட்சி இல்லாத வார்த்தைங்க விடுறீங்க. இதில் வேற நீங்கள் பேச தெரியல உங்களுக்கு, நீங்கள் லைவ் வந்தால் அப்படி தான் போடுவாங்க, இதெல்லாம் நியாயமா? நான் கேட்குறேன், எங்கே போய் நீங்கள் அந்த கமெண்டை போடணுமோ அங்கே போய் போடணும். யாரெல்லாம் தவறான பதிவு போடுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் போடுங்க. யாரெல்லாம் வந்து தவறாக நடந்துக்கிறாங்களோ, எவ்வளோ லைவ் இதுன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், யூடியூப் லைவில் என்ன நடந்துட்டுருக்குன்ட்டு. அதை போய் நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு போய் சொல்லுங்கள், இல்லையா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி தடுத்தலையா உங்கள் பொண்டாட்டி, உங்கள் அம்மா, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு போய் சொல்லுங்கள். எதுக்கு மற்றவங்களை நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறீங்க? நான் எனக்கு வர கமெண்ட்ஸுக்கு மட்டும் நான் இவ்வளோ நேரம் பேசலை, எனக்கு வரதுக்கு நான் பிளாக் பண்ணிவிட்டோ, நான் தள்ளி விட்டோ, நான் போயிட்டு தான் இருக்க போகிறேன். அது தெரிஞ்ச விஷயந்தான், நான் இன்றைக்கி பார்க்கல, நான் லைவ் வந்ததுலேருந்துமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கே நடக்கிறது எல்லாமே. நான் தள்ளி விட்டு போகிறேன், நான் அதை நான் டிலேட் பண்ணிவிட்டு போகிறேன், இல்லை நான் படிக்காமலோ அதை விட்டுட்டு நான் போகிறேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் கேட்குறது எல்லாத்துக்குமே கேட்குறேன், நைட் லைவ் போட்டால் பகலில் போடுங்க வராது, நைட்டில் தப்பான பதிவு கமெண்ட்னு சொல்கிறீங்க, பகலில் போட்டால் பகல்லையும் அந்த மாதிரி தான் வருது. எனக்கு மட்டும் சொல்ல, எல்லாரையும் தான் சொல்கிறேன். அது ஏன் இப்படி இருக்கீங்க? என்னை பொறுத்தாலும் நான் தப்பாக பேசலை, நான் தப்பாக பதிவு போடலை, நான் தப்பாக லைவ் போடலை. நீங்கள் பேசுகிறது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இதில் பிரச்சனை என்னென்னா, நான் திருப்பி சொல்ல வர்றது என்னென்னா, சில லேடிஸ் நேம் வச்சுக்கிட்டு வரீங்க பாருங்கள், ஃபேக் ஐடி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது. எதுக்கு லேடிஸ் பேரை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு தைரியமாக தான் உங்கள் பேரை வச்சு போடுங்க. ஜோஷ் சாப்பிட்டீங்களா? ஜோஷ், நம்ம எவ்வளோ சொன்னாலும் நாதா இருந்தாங்க, அதே தான் போட்டுன்னு இருக்கானுங்க. இவ்வளோ தூரம் நான் கத்தியுமே அப்படி தான் போடுறானுங்க. இவனுங்கள்லாம் சோறு தான் திங்குறாங்களா, இல்லை வேறு ஏதாவது தின்னுட்டு திரியிறானுங்களான்னு தெரியல.